எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பேசப்படுகின்ற விடயம் ஒரு 50 வயதை தாண்டிய பெரும்பான்மையான ஆண்கள் வந்து கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் பல பேருக்கு ஏற்பட போகின்ற ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 வயதை தாண்டினவுடன் இந்த ப்ரஸ்டேட் எனப்படுகின்ற ஒரு பிரச்சனை வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது யூரின் போகும் பொழுது ஒரு கஷ்டம் ஏற்படும், யூரின் போக முடியாத ஒரு நிலை ஏற்படும், ஒரு சீரியஸ் கண்டிஷனாக இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கும். ஆகவே இந்த ப்ரஸ்டேட் என்பது முதலாவது என்ன, இந்த ப்ரஸ்டேட்டுக்கும் இந்த யூரினுக்கும் அப்படி என்ன சம்பந்தம் ஆகிய விடயங்களை மிகச் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். நான் சுஜன் சுகுமாரன், கொழும்பு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியினுடைய 4 ஆண்டு மருத்துவ பீடம் ஆடவர். முதலாவது இந்த யூரினரி ட்ராக்ட், அதாவது இந்த சிறுநீர் கழிக்கின்ற இந்த பாதைகளுடைய ஒரு கட்டமைப்பை நாங்கள் சுருக்கமாக பார்த்தால், எங்களுக்கு 2 சைட் கிட்னி இருக்குது. ஸோ கிட்னியால் வந்து யூரின் வந்து எங்களுக்கு ஃபில்டர் வடிகட்டப்பட்டு முதலாவது ஒரு இடத்துல வந்து சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த சேமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடம்தான் வந்து நாங்கள் யூரினரி பிளட்டர் என்று சொல்வோம், அதாவது சிறுநீர் பை என்று சொல்வோம். இப்போ யூரினரி பிளட்டர் சிறுநீர் வந்து இதில் சேமிக்கப்பட்டு எங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டைமில், அதாவது எங்களுக்கு ஒரு வசதியான இடத்துல வந்து அந்த சிறுநீரை வந்து நாங்கள் வெளியேற்றுவோம். ஸோ சிறுநீரை வெளியேற்றினால் இப்போ சிறுநீர் வந்து வெளியில் போகணும். அந்த வெளியில் போகிற அந்த பாதை வந்து சிறுநீர் குழாய் யூரித்ரா, ஒரு ஆண்களுக்கு வந்து ஒரு 18 தொடக்கம் 20 சென்டிமீட்டர் நீளமான அந்த பாதை. ஸோ அந்த டியூப் தான் வந்து இந்த டியூப். ஸோ வந்து இந்த டியூப் வந்து இந்த யூரித்ரா எனப்படுகின்ற இந்த சிறுநீர் குழாய் வந்து இந்த பிளட்டர் இந்த சிறுநீர் பையோட அப்படி கனெக்ஷன் ஆகி அப்படி கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இங்கே இருக்கிற யூரின் வந்து இப்போ வெளியில் போகும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், இந்த ஸ்ட்ரக்சர் என்ன? ஏனென்றால் இந்த யூரித்ரா இந்த சிறுநீர் குழாய் இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரு கூடாகத்தான், இப்போ இதுக்குள்ளாக இப்படி ஒரு ரவுண்டாக சுற்றி இருக்கிற ஒரு ஒரேஞ்ச் பழ ஷேப் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரு கூடாகத்தான் வெளியில் போகும்போது. ஸோ இது என்னென்றால் வெரி இம்பார்ட்டன்ட், இதுதான் ப்ரஸ்டேட். இந்த ப்ரஸ்டேட் வந்து பெண்களுக்கு இல்லை, ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆகவே எங்களுக்கு இப்போ இந்த இடத்துல யூரின் சேமிக்கப்பட்டால் இப்போ நாங்கள் விரும்பின நேரம் வந்து தான் யூரின் போகலாம், ஆனால் இதோட கனெக்ஷன் ஆகியிருக்கும். ஸோ அப்படி கனெக்ஷன் ஆகியிருந்தால் இப்போ இதுக்கிடையில் வந்து ஒரு கேட், ஒரு கதவு இருக்க போதும், ஒரு மசில்ஸ் வந்து என்ன செய்ய மாட்டால் இந்த டியூப்பை வந்து அப்படியே அமர்த்தி பிடிச்சிட்டு இருக்கும். அந்த மசில்ஸ் வந்து நரம்புகளால் இனோவேட் பண்ணப்படும், நரம்புகளால் சப்ளை பண்ணப்படும். இப்போ எங்களுக்கு ஒரு யூரின் கழிக்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் வந்தோடனே, இப்போ யூரின் போகணும்ன்ற ஃபீலிங் வந்தோடனே நரம்புகள் வந்து அந்த மசில்ஸ் அந்த கதவுகளை வந்து அப்படியே இழக்கி விடும் பொழுது இந்த டியூப் திறந்து இப்போ என்ன செய்ய முடியல, இப்போ இந்த யூரின் வந்து வெளியில் போகும். காமனாக நடக்கிற விடயம் வந்து இதுதான். இப்போது இந்த ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த யூரின் கழிப்பதில் கஷ்டமாக இருக்கும், அதாவது எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணாலும் யூரின் போகாது. ஸோ இந்த பிரச்சனையை சொல்கிறது பிளட்டர் அவுட்ஃப்ளோ ஆப்ஸ்ட்ரக்ஷன், லோவர் யூரினரி ட்ராக்ட் சிம்டம் பிளட்டர் அவுட்ஃப்ளோ ஆப்ஸ்ட்ரக்ஷன். பிளட்டர் என்றால் இந்த சிறுநீர் பை, அவுட்ஃப்ளோ என்றால் இது போகிற பாதை, ஆப்ஸ்ட்ரக்ஷன் என்றால் அடைப்பு. ஸோ இந்த போகிற பாதையில் எங்கேயாவது ஒரு இடத்துல அடைப்பு ஏற்படும். ஸோ இந்த பிளட்டர் அவுட்ஃப்ளோ ஆப்ஸ்ட்ரக்ஷனுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். பிபிஹெச், இந்த இடத்துல வந்து ஸ்டெனோசிஸ் இருக்கலாம், ஸ்ட்ரிக்சர், இப்படி பல ரீசன்ஸ் இருக்கலாம், ப்ரோஸ்டேட் கேன்சர். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பேச போகிற டாபிக் என்னென்றால் பெரும்பான்மையான ஆண்களுக்கு இந்த பிளட்டர் அவுட்ஃப்ளோ ஆப்ஸ்ட்ரக்ஷன், யூரின் வெளியில் போகாமல் அடைபட்டிருக்கிறதுக்குரிய ரீசன் பினைன் ப்ரோஸ்டேடிக் ஹைப்பர்பிளேசியா. பல பேர் ப்ரோஸ்டேடிக் ப்ரோஸ்டேட் கேன்சர்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் இல்லை, கேன்சர் இல்லை, பினைன் ப்ரோஸ்டேடிக் ஹைப்பர்பிளேசியா. ஸோ பினைன் ப்ரோஸ்டேடிக் ஹைப்பர்பிளேசியா என்றால் என்னென்றால் பினைன் என்றால் காமனாக மெடிக்கலில் சாதாரணமானது, இப்போ மெடிக்கலில் பினைன் மலிக்னன்ட், மலிக்னன் என்றால் சீரியஸான கண்டிஷன், ஆபத்தான கண்டிஷன். இப்போ கேன்சர்ஸ் எல்லாம் மலிக்னன் என்று சொல்லுவோம், பினைன் என்றால் சாதாரண கட்டிகள் என்று சொல்கிறது போல் பினைன் என்று சொல்கிறது சாதாரணமான கண்டிஷன். ஸோ எங்களுக்கு காமனாக ஏற்பட போகின்ற பிரச்சனை பினைன், சாதாரணமானது, கேன்சர் இல்லை. ப்ரோஸ்டேடிக்னு சொல்கிறது இந்த ப்ரோஸ்டேட். ஹைப்பர்பிளேசியான்னு சொல்கிறது இந்த ப்ரோஸ்டேட் இருக்கிற கலங்கள் எல்லாம் கூடி இந்த ப்ரோஸ்டேட்ர சைஸ் வந்து இப்போ அப்படி என்ன செய்ய பண்ணால் பெருசாகும், ப்ரோஸ்டேட்ர சைஸ் பெருசாகும். இப்போ இந்த ப்ரோஸ்டேட்ர சைஸ் பெருசாகின்ற பொழுது என்ன நடக்க போகுது, இந்த ப்ரோஸ்டேட்டுக்குள்ளாகத்தான் இந்த சிறுநீருக்குள்ளாகி வந்து இந்த டியூப் வந்து அப்படியே வெளியில் போகுது. ஸோ இந்த ப்ரோஸ்டேட்ர சைஸ் பெருசாகும் பொழுது என்ன செய்ய முடியால் இதை அமர்த்தும், இந்த இதுக்குள்ளால் போகிற இந்த யூரித்ராவை, இந்த ப்ரோஸ்டேட் இந்த யூரித்ராவை வந்து என்ன செய்ய முடியால் இதை அமர்த்தி பிடிக்கும். இதை அமர்த்தி பிடிச்சால் இதுக்குள்ளால் யூரின் வெளியில் போக கஷ்டமாக இருக்கும். ஸோ இதைத்தான் பினைன் ப்ரோஸ்டேடிக் ஹைப்பர்பிளேசியான்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பினைன் ப்ரோஸ்டேடிக் ஹைப்பர்பிளேசியா எந்த ஏஜில் வரும் என்றால் ஒரு 50 வயதை தாண்டின உடனே எங்களோட ப்ரோஸ்டேட்டில் வந்து கலங்கள் எல்லாம் பெரிய பெருக வலிக்கிட்டு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 60-65 வயது வந்தோடனே பல பேருக்கு சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும், அறிகுறிகள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இதனுடைய அறிகுறிகள் என்ன, இந்த அறிகுறிகளை 2 வகையானங்கள் பிரிக்கலாம், வைடிங் சிம்டம்ஸ், ஸ்டோரேஜ் சிம்டம்ஸ்.
வைடிங் சிம்டம்ஸ் சொன்னது. இப்ப பல பேருக்கு நான் சொல்ற அறிகுறிகள் இருக்கலாம். ஒன்று, இந்த யூரின் போகும் பொழுது கஷ்டமாக இருக்குமே, இது பெருகி அமர்த்தி பிடிச்சிட்டு. ஸோ யூரின் போனால் இந்த யூரின் வெளியில வராது, ஸ்டார்ட் பண்றது கஷ்டமாக இருக்கும். ஹெசிஸ்டன்சி, யூரின் ஸ்டார்ட் பண்றது கஷ்டம். இப்போ ஒரு கொஞ்சம் டைம் விட்டு யூரின் வெளியில போறது ஸ்டார்ட் பண்ணாலும் பூவ ஸ்ட்ரீம், அது மெல்ல 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 தான் யூரின் போகும். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோர்ஸா யூரின் போகாது. ஸோ ரெண்டாவது சிம்டம்ஸ் பூவ ஸ்ட்ரீம். மூன்றாவது சிம்டம் இன்டர்மிட்டன்ட் யூரின் ஃப்ளோ. இன்டர்மிட்டன்ட் யூரின் ஃப்ளோ என்றால் தொடர்ச்சியாக யூரின் போகாது, யூரின் போகும் நிற்கும், யூரின் போகும் நிற்கும். நான்காவது சிம்டம்ஸ் ட்ரிப்ளிங். இப்போ யூரின் போய் முடிஞ்சாலும் அப்படியே மெல்ல 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 ஒரு ட்ராப் 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 ட்ராப்பாக இந்த யூரின் வந்து போயிட்டு இருக்கும். இந்த நாலு சிம்டமும் வாய்டிங் சிம்டம், வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது ஸ்டோரேஜ் சிம்டம்ஸ். ஸ்டோரேஜ் சிம்டம்னு சொன்னது, இப்போ இந்த இந்த ப்ராப்ளம் வந்தால் பிளடரில் சேமிக்கப்படுகின்ற ஃபுல் முழு சிறுநீரையும் வந்து வெளியேற்ற முடியாது. என்னென்றால் ஒரு கொஞ்சம் தான் வெளியில் போகும், கொஞ்சம் எப்படியும் மிச்சம் இருக்கும். ஸோ மிச்சம் இருந்தால், இப்போ கனகாலமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் இருக்கும் பொழுது இந்த பிளடரால் வந்து சேமிக்கப்படுகின்ற கெப்பாசிட்டி குறைஞ்சிடும். ஏனென்றால் ஆல்ரெடி அங்கே யூரின் இருக்குது, ரெசிடுவல் வொலியூம் இருக்குது. ஸோ இப்போ அதனுடைய சிம்டம்ஸ், ஸ்டோரேஜ் சிம்டம்ஸ் என்ன நடக்கும் என்றால் ஃப்ரீக்குவென்சி, கிட்ட 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 யூரின் போகணும் போல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், இது ஒரு விடயம். ரெண்டாவது ஏர்ஜென்சி. இப்போ யூரினுடைய ஏர்ஜென்சி என்றால், இப்போ யூரின் போகணுமென்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் போஸ்ட்போன் பண்ணிடணும் எங்களால். ஆனால் ஏர்ஜென்சின்னு சொன்னது வந்து யூரின் அவங்களுக்கு உட வந்து யூரின் போகணுமா அந்த ஃபீலிங்ஸ் வந்தால் அவங்களால போயே ஆகணும். இது ரெண்டாவது சிம்டம்ஸ். மூன்றாவது நொக்டூரியா. நொக்டூரியான்னு சொன்னது நைட்டில் வந்து பல தடவை எலும்பி 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 யூரின் போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது நொக்டூரியா. நான்காவது வந்து இன்கன்டினன்ஸ். இன்கன்டினன்ஸ்னு சொன்னது வந்து அவங்களை அறியாமலே வந்து ஒரு சிவிய ஸ்டேஜுக்கு போகிற அவங்களை அறியாமலே வந்து சின்ன 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 ட்ரொப்பாக என்ன செய்ய முடியாது, யூரின் வந்து போக வலிக்கிடும். ஸோ இந்த இதுதான் வந்து பிளடர் அவுட் ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷன், லோவர் யூரினரி ட்ராக்ட் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம், அதுக்குரிய சிம்டம்ஸ். ஸோ இந்த சிம்டம்ஸ் வந்து பல ரீசன்ஸால் ஏற்படும். அதற்குரிய பிரதானமான ரீசன் தான் இந்த வீடியோ டாபிக், பெனைன் ப்ரோஸ்டேடிக் ஹைப்பர் பிளேசியா. ஸோ வேற ப்ரோஸ்டேட் கேன்சர்லையும் இதே சிம்டம்ஸ் தான் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரோஸ்டேட் கேன்சர்லையும் இதே சிம்டம் தான் இருக்கும். ஆனால் என்ன ப்ராப்ளம் என்றால், ப்ரோஸ்டேட் கேன்சரில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டின பிறகுதான் இந்த சிம்டம்ஸ் வந்து எங்களுக்கு இந்த அறிகுறிகள் எல்லாம் வெளிவர ஆரம்பிக்கும். ரெண்டாவது, சில ப்ரோஸ்டேட் கேன்சர் வந்து ஏசிம்டமேட்டிக், எங்களுக்கு அறிகுறிகளே இல்லாமல் வந்து பொடியில் வேறு வேறு இடங்களுக்கு வந்து பரவிடும். ஸோ இது ஏன் நான் இந்த விடயத்தை சொல்கிறேன்னால், இப்போ இந்த சிம்டம்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 50-60 வயதுக்கு பிறகு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகினால் அது பினைன் தானே, அது நார்மல் தானே என்றுட்டு நீங்கள் வைத்திருக்க முடியாது. ஏனென்றால் ப்ரோஸ்டேட் கேன்சராக இருந்தாலும் அதே சிம்டம்ஸ் தான். ஸோ அதை டாக்டர்ஸ் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க, இது பினைன் பிபிஹெச்சா இல்லது வந்து ப்ரோஸ்டேட் கேன்சரா. இப்போ டாக்டர்ஸ் எப்படி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க, பிபிஹெச்சா ப்ரோஸ்டேட் கேன்சரா என்றால், ஒன்று நீங்கள் சொல்கிற இந்த கிளினிக்கில் இப்போ நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போய் உங்களோட பிரச்சனைகளை சொல்லுவீங்க, உங்களோட ஹிஸ்ட்ரி, அப்போ ஹிஸ்ட்ரியை வச்சு அதை வந்து சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து டிஆர் எனப்படுகின்ற ஒரு எக்ஸாமினேஷன், டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷன் சொன்னது என்னென்றால், இப்போ இது வந்து இந்த ப்ரோஸ்டேட், இந்த ப்ரோஸ்டேட்டுக்கு பின்னுக்கு வந்து இதே மாதிரி, இப்போ இந்த இந்த இப்படி பார்த்தால் இது இது முன்பக்கம், இது பின்பக்கம். இந்த ப்ரோஸ்டேட்டுக்கு பின்னுக்கு வந்து எங்களுக்கு வந்து குடல் இருக்குது, ரெக்டம் இருக்குது. ரெக்டத்துக்களால் கையை விட்டால் இந்த ப்ரோஸ்டேட்டை வந்து டச் பண்ணேலும், இந்த ரெக்டத்துக்களால் ப்ரோஸ்டேட்டை டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியும். அதை ஃபீல் பண்ணும் பொழுது முதலாவது விஷயம் வந்து அந்த ப்ரோஸ்டேட் வந்து சைஸில் பெருசாக இருக்கா சின்னனா இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது வந்து அதனுடைய தன்மை ஸ்மூத்தாக இருக்கா இல்லது கொஞ்சம் ரஃபாக கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் கடினமாக இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுகளை வச்சுட்டு ஓரளவு சஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இது வந்து பிபிஹெச்சா, பினைன் ப்ரோஸ்டேடிக் ஹைப்பர்பிளேசியாவோ இல்லது கேன்சராக இருக்கலாம்னு ஓரளவு கெஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து ப்ரோஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென் டெஸ்ட் எனப்படுகின்ற ஒரு பிஎஸ்ஏ எனப்படுகின்ற ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டில் வந்து பிஎஸ்ஏ அந்த ஒரு இண்டிகேட்டர், அதாவது இந்த ப்ரோஸ்டேட்டால் சுரக்கப்படுகின்ற ஒரு வகையான ஒரு ரசாயனம் நாங்கள் அது கன்சிடர் பண்ணலாம். அந்த ரசாயனம் ஒரு குறிப்பிட்ட அளவோட தாண்டி இருக்கும் பொழுது ஒருவேளை அது கேன்சராக இருக்கலாமோன்னு சஸ்பெக்ட் பண்ணி பயோப்சி எடுப்பாங்க. பயோப்சின்னு சொன்னது அந்த ப்ரோஸ்டேட்டில் வெளியில இருந்து ஊசியை விட்டு ஒரு சின்ன ஒரு துண்டை வந்து நாங்கள் வெட்டி எடுத்து மைக்ரோஸ்கோப் நுணுக்கு காட்டிகள் மூலம் பார்க்கும் பொழுது அது நார்மலாக கேன்சராக இல்லது வந்து இந்த பிபிஹெச்சான்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்படி தான் டாக்டர்ஸ் கண்டுபிடிப்பாங்க, இதை விட வேற வேற செக்அப். ஸோ இந்த வீடியோட இப்போ லாஸ்ட் இறுதி பாயிண்ட் என்னென்றால், இப்போ ஒரு பிபிஹெச் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் வந்துட்டது, இப்போ உங்களுக்கு விஷயம் என்னென்று விளங்கிட்டு டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டீங்க. ஸோ உங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்ன, சர்ஜரியா இல்லது வேற ட்ரீட்மெண்ட்டா? முதலாவது வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ உங்களோட சிம்டம்ஸினுடைய அளவை வச்சுட்டு சில சில இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. உங்களுடைய இந்த யூரின் ஃப்ளோ ரேட், எவ்வளோ ஸ்பீடாக யூரின் போகுது, அப்படி அப்படி சில இன்வெஸ்டிகேஷன், சில செக்அப்புகள் பண்ணிட்டு அது ஒரு நார்மலாக ஒரு குறிப்பிட்ட அளவில், அதாவது டாக்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க, யூரோலஜிஸ்ட் அதை டிசைட் பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தால்
இப்போ எங்களுக்கு கொஞ்ச காலம் வெயிட் பண்ண பார்க்கலாம், இதை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். என்னென்னா அது பல பேருக்கும் இருக்கிற ஒரு காமனான சிம்டம். மற்றது பினாயின் சாதாரணமான ஒன்று. இது பினன் பிபிஹெச்சாக இருந்தால், ப்ரஸ்டேட் கேன்சராக இருந்தால் ஆப்ரேட் பண்ணி ஆகணும். பிபிஹெச்சாக இருந்தால் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி உங்களோட சிம்டம்ஸ் வந்து செட்டில் ஆகாட்டால் முதல்ல அது வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் மருந்துகள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அல்ஃபா பிளக்கர்ஸாக இருக்கலாம், ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டர், ஃபைபர் ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டர்ஸ், அப்படி கொஞ்சம் டேப்லெட்ஸ் இருக்குது, அந்த டேப்லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து இதை விட வந்து நல்லா தண்ணி குடிக்க வேணும், இந்த காஃபி குடிக்கிறதுகளை நிப்பாட்ட வேணும், சில அப்படியான சில விஷயங்களை நாங்கள் செய்ய வேணும். அதுகளுக்கும் சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு செட்டில் ஆகாட்டால் சர்ஜரி ஃபைனல் ஆப்ஷன் வந்து சர்ஜரி பண்ணி வந்து ப்ரொஸ்டேட்டில் ஒரு சின்ன துண்டை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணி விடலாம். இதுதான் இப்போ எங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட். சர்ஜரி செய்தால் ஓகே. இப்போ சர்ஜரி செய்யாமல் இந்த டேப்லெட்ஸ் எடுக்கும் பொழுது நாங்கள் அதை நிறைய நீண்ட காலமாக இந்த டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு உங்களுக்கு தேவை வரும். ஸோ நீண்ட காலமாக டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டி வந்தால் இப்போ சில பேர் வந்து டேப்லெட்ஸை வந்து இடை எடுக்கிறத வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஏனென்றால் அது காமனாக அது தொடர்ச்சியாக எடுக்காமல் நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டினால் அக்யூட் ரிட்டென்ஷன், அக்யூட் யூரினரி ரிட்டென்ஷன் எனப்படுகின்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த பிரச்சனை கொண்டு வந்து அது இந்த பிரச்சனை ஸ்டார்ட் அந்த பிரச்சனை என்றால் என்னடு நான் சொல்றேன். இந்த பிரச்சனை வந்து காமனாக நாங்கள் யூரின் போகாமல் இருக்காம யூரின் போறதை வந்து நாங்கள் லேட் பண்ணி போஸ்ட்போன் பண்ணி இருந்தால், இதுல வந்து அல்கோஹால் கடுமையாக குடிச்சால் அக்யூட் ரிட்டென்ஷன் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை வரும். அக்யூட் ரிட்டென்ஷன் என்றால் திடீர்னு உங்களால் யூரினை வெளியேற்றாமல் ஸ்டாப் ஆகி உங்களால் எவ்வளவு கஷ்டப்பட்டும் யூரின் வெளியில போகாது. அக்யூட் ரிட்டென்ஷன் உங்களுக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் போய் கேதீட்டர் போட்டு தான் அதை அந்த டியூபை போட்டு இதுக்குள்ளால் ஒரு டியூபை போட்டு தான் பிளேடருக்குள்ள போட்டு அந்த யூரினை வந்து வெளியில் எடுக்கணும். ஸோ அக்யூட் ரிட்டென்ஷன் எனப்படுகின்ற ஒரு பிரச்சனை வரும். ரெண்டாவது, இந்த டேப்லெட்ஸ் போடாம நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போடாம விட்டீங்க என்றால் குரோனிக் ரிட்டென்ஷன் மெல்ல 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 என்ன செய்யும் என்றால் யூரின் வந்து உங்களுக்கு வெளியில போகாம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிளடர்ல யூரின் தேங்க வலிக்கிடும். சோ பிளடர்ல யூரின் தேங்க வலிக்கிட்டால் முதலாவது பிரச்சனை உங்களுக்கு ஸ்டோன் உருவாகும், உங்களுக்கு கற்கள் உருவாகும். சோ கட்டாயம் டேப்லெட்ஸ் எடுக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து யூரின் வந்து தேங்குமாக இருந்தால் அந்த யூரின் வந்து இந்த பாக்டீரியாக்களுக்குரிய ஒரு நல்ல ஊடகம். ஸோ பாக்டீரியாக்கள் அதில் வளர்ந்தது என்றால் இன்ஃபெக்ஷன் வரும். மூன்றாவது விடயம், நான் ஆல்ரெடி சொன்னபடி இது பிளடர், இது சிறுநீர் பை. இவங்களுக்கு மேலே தான் கிட்னி இருக்குது, அதாவது இதில் வர அப்படி ரெண்டு டியூப் போய் மேலே கிட்னி இருக்குது. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் வந்து சேர்ந்து இந்த யூரின் என்ன செய்யும் என்றால் நார்மலாக இதில் சேர்ற யூரின் வந்து பின்னுக்கு போகாது, அதுக்கு எங்களுக்கு ஸ்பிங்டஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து கதவுகள் இருக்குது, இதில் யூரின் தேங்கினால் இந்த யூரின் வந்து எங்களுக்கு பின்னுக்கு போக வலிக்கிடும். ஸோ யூரின் பின்னுக்கு போக வலிக்கிட்டால் ஹைட்ரோ யூரேட்டர் எங்களுக்கு இந்த மேல் இருக்கிற இந்த மே இப்போ எங்களுக்கு கிட்னிக்கு வந்து என்ன செய்ய மாட்டால் கிட்னிக்கு வந்து இப்போ பின்னுக்கு பேக் ஃப்ளோ ப்ரெஷர் இங்கே இருக்கிற யூரின் வந்து மேலே மேலே போக வலிக்கிடும். மேலே போக வலிக்கிட்டால் உங்களோட கிட்னியை பாதிக்கும், ஹைட்ரோ நெஃப்ரோசிஸ், உங்களோட கிட்னி வந்து வீங்கும். ஸோ உங்களோட கிட்னி வந்து வீங்கினால் உங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் கூடி வரலாம். இது ஏன் இம்பார்ட்டன்ட் என்றால் இந்த பிரச்சனை இருந்து இந்த டேப்லெட்ஸை ஒழுங்காமல் எடுக்காமல் விட்டால் இந்த பிரச்சனைகள் வரலாம் நீண்ட காலமாக. ஸோ இறுதியாக எங்களுக்கு இந்த யூரின் ஒரு 50 வயதுக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். பினைன் ப்ரொஸ்டெட்டிக் ஹைப்பர் பிளேசியா அதன் காமனான பிரச்சனை, இதை விட வேறு வேறு பிரச்சனை இருக்குது, ப்ரொஸ்டேட் கேன்சரும் வரலாம். ஆல்ரெடி என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு சொல்லிட்டேன், அந்த சிம்டம்ஸ் வந்து அதில் கட்டாயம் காட்டணும். என்றால் ப்ரொஸ்டேட் கேன்சருக்கும் அதே மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்கும். நான்காவது, எல்லாருக்கும் சர்ஜரி செய்கிறேல, சர்ஜரி செய்யாமல் வந்து இந்த மெடிக்கேஷன் மருந்துகள் தருவாங்க, அந்த மருந்துகளை தொடர்ச்சியாக எடுக்கணும், அதை டாக்டர் சொல்கிறபடி எடுக்கணும். அதை தொடர்ச்சியாக எடுக்காவிட்டால் ஸ்டோன் வரலாம், கிட்னி குடி ஃபெயிலியராக சான்ஸ் இருக்குது. ஏனென்றால் மேலே ஹைட்ரோநெஃப்ரோசிஸ். நன்றி, வணக்கம்.